ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்இஎல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம புது வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம், நீங்கள் முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற் போல செய்து முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சென்ற 2021 அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருந்துருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்திருந்தோமோ அதற்கான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ 2022 எப்படி இருக்க போகுது, போன வருஷம் மாதிரி அல்லது 2021 மாதிரி நமக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருமா, அல்லது 2022 நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் தான் இந்த வரக்கூடிய 2022 அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. ஆனால் இது எந்தெந்த எண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அது எப்படிங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அமைஞ்சிருமா 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே எண்கணித ரீதியாக நம்ம பார்க்குறோம். கூடுதலாக ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் கிரக சுழற்சிகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுலேயும் குறிப்பாக இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கான எண்ணியல் பலன்கள் 2021 நவம்பர் துவங்கி அடுத்த நவம்பர் 2022 வரைக்குமே அவருடைய பெயர்ச்சிகள் 3 ராசி மண்டலங்களுக்குள்ளார போயிட்டு வரப்போகுது. இது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது யாருக்கெல்லாம் வந்து சரியான பலன்கள் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ வந்து ஆறுதல் பரிசு மாதிரி அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து அடிக்கடி கிடைக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இந்த ஒரு குட் நியூஸோட இந்த பலன்களை நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். வழக்கம் போல் ஒவ்வொரு எண்களுக்கும் அது அதனருக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்தந்த ராசிக்கான அமைப்பையும் சேர்த்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கான ஒரு சில இலவச பொது பலன்கள் வழங்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். அதுவும் குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பலன்களை பெற்று ரொம்ப பயனடைந்ததாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இது மேலும் தொடரும். இப்போது பலன்களுக்குள்ளார செல்வோம். சனி கிரகத்திற்குரிய 8/17/26 அதே போல மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, 2022 டோட்டலே என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் எண் தான் வரும். இந்த வருஷத்தின் முதல் நாளினுடைய கூட்டுத்தொகையே 8ஆம் எண் தான் வரப்போகுது. பொதுவாகவே இந்த 6ஆம் எண் வந்து 8ஆம் எண்ணிற்கு நட்பு ரீதியான எண் தான். அதோட 8ஆம் எண்ணினால் ஒரு சில டிலேஸ் வந்து 6ஆம் எண்ணிற்கு உருவாகலாமே ஒழிய 6ஆம் எண்ணினால் எந்தவித கெடுபலன்களும் உங்களுக்கு உருவாகாது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஸ் இட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் குட் இயர். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு சுமாரான வருடம், அதே சமயத்தில் கெடுதல்கள் பெரிதாக கொடுத்துராத வருடமாக இருக்க போகுது. ஒன்றும் இல்லை, ரொம்ப காலதாமதமாகி ஒரு சில விஷயங்கள் நடக்கும், நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தீமைகள் எதுவும் நடந்துடாது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க, எனக்கு அந்த ஜாப் எனக்கு அமையவே மாட்டேங்குது, மேரேஜ் எனக்கு ஆகவே மாட்டேங்குது, ஒரு பிஸ்னஸ் அமைக்கணும்னு பார்க்குறேன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் கடைசிக்குள்ளார இது எல்லாத்துக்கும் ஃபேவரபுளான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும், அவ்வளோதான். ஏன்னா நீங்களே சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக இருக்கீங்க இல்லையா. சனிங்கிறவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மந்தக்காரகன் அப்படின்னு தானே சொல்லுவோம். ரொம்ப மெதுவாக தான் நகருவார் அவர். சூரியனுடைய கிரக கோள்கள் வரிசைகளில் சூரிய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சனி தான் இருக்கிறதுல ரொம்ப பெருசாக, அவர் தான் அதிகமான காலகட்டத்தையும் எடுத்துக்குவார். ஒரு ராசி மண்டலத்துலேருந்து அடுத்த ராசி மண்டலத்துக்கு போகிறதுக்கு 2.5 வருட காலங்கள் எடுத்துக்குவார். அதுபோல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தாலும் உங்களுக்கான பலன்கள் கிடைத்தே தீரக்கூடிய வருடமாக இது இருக்கப்போகுது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதை புரிஞ்சுக்கிட்டு
உங்களுக்கான எஃபர்ட்ஸை மட்டும் நீங்கள் கன்சிஸ்டண்டாக, அதாவது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது, என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் சோர்ந்து போய் மட்டும் உட்காந்துடாமல் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கவே போகுது. அதிலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள், ஏப்ரல், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர், இந்த மாதங்களில் உங்களுக்கான பலன்கள்ங்கிறது இன்னும் அபரிதமாகவே கிடைக்கும். ஸோ இந்த 2022 நீங்கள் முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு செய்து கொள்ளணும்னு தான் இவ்வளோ முன்கூட்டியே இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் இந்த வருஷ பலன்கள் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய டிப்ஸ் இருக்குது, அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை இந்தந்த விஷயங்களை நீங்கள் உட்படுத்தி செய்யும் பொழுது ஷோர் ஷார்ட்டாக சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 5, 14, 23 என்ற தேதிகள், அதே போல் 6, 15, 24 இந்த தேதிகள், இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்கள் நடந்தேறும், ஃபேவரபுளான ரிசல்ட்ஸை கொடுக்கும், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய விஷயங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது அது நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த அளவுக்கு நீல நிறம் எந்த ஷேடாக வேணாலும் இருக்கலாம், ரொம்ப அடர் நீளமாக கூட இருக்கலாம். அதே போல் பச்சை நிறம், வெள்ளை நிறம், இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. முடிந்தவரை ரொம்ப டார்க் கலர்ஸ், பிளாக் கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா சனியின் நிறமே அதுதான், ஏற்கனவே ஒரு டார்க்னஸ் இருக்கும்போது இன்னும் போய் அதில் போய் டார்க்கை போய் அடித்து சேர்க்கக்கூடாது. ஸோ முடிஞ்சவரை பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுலேயும் குறிப்பாக ப்ளூ, க்ரீன், ஒயிட். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசையை பொறுத்த வரைக்கும் மேற்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய வீடாகட்டும், செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனமாகட்டும், இந்த திசைக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கான ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு நீலக்கல், ப்ளூ சஃபயர்னு சொல்லுவோம், இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப தரமிக்க ஸ்டோனாக வாங்கி அணியணும். அது வந்து கிளியராக இருக்கணும் அந்த ஸ்டோன், ஜெம்ஸ்டோன், தோஷங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து ஒரு ஸ்டோன் நீங்கள் வாங்கி போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம், ஏன்னா தரம் இல்லாத கற்களை வாங்கி போடும்போது தோஷங்கள் அதிகமாகும், அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் தான் மிஞ்சும். முடிந்தவரை ரொம்ப ஒரு தகுந்த நபர்களிடமிருந்து நீங்கள் அந்த ஜெம்ஸ்டோன் வாங்கி போடும்போது அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன், எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன், இது ஒரு கன்சல்டேஷன், ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க, அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க, பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரிபார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவுசெய்து டைம் கொடுங்க, ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன்.
இது நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி.